போடுங்க எவ்வளவு இந்த 300 ரூபாயா மீன் வறுத்துட்டு மீன் குழம்பு தலையெல்லாம் தூக்கி குழம்புல போட போறியா ஆமா மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு அரை லெமன் நல்லா பழுத்துருச்சு செமையா இருக்கு மீன் நல்லா இருக்கு சங்கராவோட இது டேஸ்டா இருக்கும் நல்லா நல்லா சதா மீனா இருக்கு எவ்வளவு சதையா இருக்கு மூணு ஸ்பூன் போடணுமா மூணு ஸ்பூன் போட்டுக்கோ மிளகாத்தூள் அந்த புளியிலேயே கரைக்கணும் மிளகாத்தூளையும் கிராமத்து சமயம் உண்டாங்க கிராமம் அதான் அந்த காலத்து சமயம் 10 வருஷம் சட்டிக்கு ஆயிட்டோம் ஓகே கொஞ்சம் சோம்பு சோம்பு வெந்தயம் வெந்தயம் போட்டு தாளிக்கணும் தக்காளியும் போட்டாங்க ஏன் சமயம் நல்லா இருக்கா அப்படின்னு வருது ஒன்றும் சொல்லவே இல்லை அத்தை கொஞ்சம் நேச்சுரலா இருக்கும் தான் சொன்னேன் நான் குழம்பு குழக்கொலான் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆனால் வேணாம் குழக்கொலானே இருக்கா எப்படி இருக்கணும் இல்லை கொஞ்சம் தண்ணி கழுவி கழுவி தண்ணி ஊற்றது கரெக்டாக ஆகிடும் புளி அவ்வளோதானே சார் ஊற்ற மாட்டீங்களா அடங்கிருச்சு என்ன பண்ண போகிறீங்க ஊற்றுறேன் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறேன் பொங்கு நல்லா கொதி வந்துடுச்சு சூப்பர் மஞ்சு நம்ம குழம்பு இது மிளகா வாசனை எதுக்கு வந்ததா நீ குழம்பு நல்ல வாசனையா இருக்கு நீங்க செய்யற மாதிரி செய்யுங்க நல்லா இருக்கும்
சரி சரி மீனை போட்டுறேன்ப்பா நல்லா கொதி வந்துருச்சு சரி சூப்பரா வந்திருக்கு மீன் குழம்பு ரெடி ரெடி நெக்ஸ்ட் மீனை வறுத்தணும் மீனை வறுக்கணும் ஓகேமா காஞ்சிருச்சுப்பா மீன் வறுக்க போறோம் மீன் வறுக்கிறதுக்கு வெளிய சரியான மழை இடி ஆ ஆ இடி இடிக்குது ஆஹா நல்லா வாசனையா இருக்கு பெரிய கனமா இருக்குல்ல சைடுல பெருக்கி வைக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் ரெண்டு பக்கட்டும் வேண்டாம் போதும் இது வந்து நடுத்துண்டு ஆமாம் அதனால திருப்பி விட்டுருக்கேன் சரி சரி ஏன்னா அப்படியே மிளகாத்தூள் அப்படியே இருக்கும் அவ்வளோ எண்ணெயே வச்சுட்டாங்க இதுவே ஜாஸ்தி ஊட்டியிருக்கேன் என்னை சேனலுக்காக கொஞ்சம் சேனலுக்காக கொஞ்சம் ஜாஸ்தி ஊட்டியிருக்கேன் எதாவது கம்மியாக தான் உப்புமையான அதான் நல்லது எண்ணெய் எவ்வளோ கூட கம்மியாக சேர்க்குறமோ அவ்வளோ கூட உடம்புக்கு நல்லது அருமையாக இருக்குமா நல்ல ஸ்மெல்லாக இருக்குது நல்லா மோஸ்டாக இருக்குது